இன்னைக்கு ஜீரை மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு தக்காளி, தாளிக்கே வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 4 பச்சை மிளகா, 2 பூண்டு எடுத்திருக்கோம், பெருங்காயம் 2 சிட்டிகை, 7 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இதில் எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுருக்கோம். இப்போ அதில் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு நல்லா பொரியற மாதிரி நல்லா சார்ந்து வந்தோடனே வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வாட்டிக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வாட்டிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வாடிடும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா தக்காளி நல்லா வாட்டிக்கலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளை போட்டு வாட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சேனே உருளைக்கிழங்கு வந்து வேவிச்சு இப்படி அரைஞ்சி வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நாங்கள் வந்து 2 டீஸ்பூன் கடல மாவை போட்டு தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றிருக்கோம். அப்போ அந்த தண்ணியாக இருக்கிறதுலாம் நல்லா இழுவிக்கும். இப்போ அந்த வேவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தில் உப்பு போட்டிருந்தவங்க இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு பத்தலன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது பூரியுடன் சாப்பிடலாம். அப்புறம் வந்து மசாலா தோசைக்கு தோசைக்கு நடுவில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியுடன் சாப்பிட்லாம். பிரிய பதத்துக்கு நன்றி.